தந்தை மகன் தூயாவியாய் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்தில் தலைமை குறைகளுக்கு திருத்துவர்களை பார்த்து இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டாம் என்று நாங்கள் உங்களிடம் கூறியிருந்தோமே, அதையும் மீறி ஏன் இயேசுவை பற்றி அறிவிக்கிறீர்கள்? இதனால் கண்டிப்பாக நாங்கள் உங்களை தண்டிப்போம் என்று ஒரு மிரட்டலை விடுக்கின்றார்கள். அதற்கு திருத்துவர்களின் சார்பாக பேரு எழுந்து இவ்வாறு கூறுகின்றார். நாங்கள் கடவுளுக்கு கீழ்படிவதா அல்லது மனிதருக்கு கீழ்படிவதா? அன்றுக்குரியவர்களே, பல நேரங்களில் நமக்கும் இத்தகைய கேள்விகள் எழும். நம்முடைய வாழ்விலும் பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் நாம் சந்திக்கும் பொழுது யாருக்கு கீழ்படிவது, யாரிடமிருந்து வரும் வார்த்தை உண்மையாக இருக்கின்றது என்ற ஒரு சந்தேகம், என்ற ஒரு குழப்பம் நம் எல்லோருக்கும் நம்முடைய வாழ்வில் வருவதை நாம் அனைவருமே அனுபவித்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் கடவுளுக்கு கீழ்படிவதை நாம் தவிர்த்து நம்முடைய கால சூழலுக்கும் அரசியலுக்கும் பயந்து மனிதர்களுக்கும் மேலும் நம்மை கட்டுப்படுத்துபவர்களுக்கும் கீழ்ப்படியும் மனிதர்களாக நாம் பல நேரங்களில் வாழ்கின்றோம். கடவுளை மறக்கின்றோம். மனிதர்களுடைய வார்த்தைகளை பெரிய வார்த்தைகளாக எண்ணி அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோம். அதனால் தான் என்னவோ நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவிதமான பொருளை நோய்களும் பலவிதமான பிரச்சனைகளும் வந்து நமது வாழ்வையே சந்திக்க வைக்கிறது. கிறிஸ்தியஸில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒருமுறை இந்த வாசகத்தின் வழியாக நம்மையே நம்முடைய வாழ்வையே சீர்தூக்கி பார்ப்போம். ஒருவேளை கடவுளுக்கு கீழ்படியாத மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்காக மனம் வருந்துவோம். மீண்டும் கடவுளை பார்த்து ஜெபிப்போம். இறைவா, அன்பு தந்தையே, நீர் கூறுகின்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து நீர் எங்களுக்கு அருள்கின்ற அனைத்து ஆசிரியர்களையும் நிறைவாக பெற்று வாழ எங்களோடு துணைபுரி, எங்களோடு துணை நின்று பயணம் புரியும் என்று இறைவனை பார்த்து மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் மகிழ்வோடு உழைவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைந்த நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி மிக பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் சிந்தையாளர் சொல்லாலும் செய்தாலும் இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீர் உம் மக்களின் வேண்டுகளுக்கு கனிவுடன் சரி சாய்த்தீராக. அதனால் எங்கள் தலைமை குருவும் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை உபரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உம்மோடு போய் ஆவியாரின் மன்னிப்பில் இறைவனால் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம்.
முதல் வசனம் திருத்தூர் பணிகள் ஊழியர் வாசனம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 27 முதல் 33 உடைய அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூர்களை அழைத்துக் கொண்டு வந்து யூதத்தர்களை சங்கத்தில் எழுதினார்கள். தர்மிகளோ அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாக கட்டளையிடவில்லையா? எல்லாரும் எருசலேத்தில் உள்ளதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய ரத்தப்படியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுரு திருத்தூதரும் மறுமுனையாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிறுவையில் துன்பவைத்துக் கொண்ட இயேசுவை நம் முதலையிலும் கடவுள் உயிர்த்தல செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவம் அழிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலது பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றுக்குள் நாங்களும் கடவுள் தமது கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் ஒத்திருந்து திருத்தூதர்களை கொள்ள திட்டமிட்டனர். ஆண்டவர்கள் அருள்வாக்கு கிறிஸ்துவை கிறிஸ்துவின் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே,
மண்ணிலிருந்து மண்ணை மண்ணிலே பற்றிய சிந்தனைகளையே தண்டனையிலே கொண்டிருப்பவர் விண்ணிலிருந்து வருபவர் விண்ணிலே சார்ந்த சிந்தனைகளையே தண்டனையிலே கொண்டிருப்பவர் இவற்றை சிந்தித்து பார்க்கும் பொழுது நான் மண்ணை பற்றியும் விண்ணை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் மண்ணிலகம் என்பது எப்போதுமே அண்ணாந்து பார்த்து கொண்டு மேலிருந்து ஏதாவது கிடைக்காதா எந்த ஒரு ஏக்கத்தோடு வாழ்வதை போன்ற உணர்வு மண்ணுலகிற்கு இருக்கின்றது ஆனால் விண்ணுலகம் என்பது எப்போது மண்ணுலகை பார்த்து கருணையோடும் அன்போடும் புன்னகையோடும் பொலிவோடும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியரையும் இந்த மண்ணுலகினே பொழிவதாக இருக்கின்றது கிறிஸ்தவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இதையேத்தான் மண்ணுலகில் உள்ளவர்களுக்கும் விண்ணுலகில் உள்ளவர்களுக்கும் உள்ள குணமாக நான் பார்க்க விரும்புகிறேன் மண்ணுலகில் வாழும் நம் அனைவரையுமே நாம் சிந்தித்து பார்த்தால் ஒரு கணம் நமக்கு தெரியும் நாம் எல்லோருமே பலவிதமான எதிர்பார்ப்போடும் பலவிதமான ஆசைகளோடும் பிறரிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் கடவுளிடமிருந்தும் எனக்கு ஏதாவது கிடைக்காதா நான் எதையாவது பெற மாட்டேனா என்று ஒரு ஏக்கத்தோடு வாழ்வதை நாம் பார்க்கின்றோம் இதனால் தான் ஒரு மருத்துவர் அவர் சோசியல் மீடியாவில் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மக்களுக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் கூறுகிறார் இந்த மனிதர்கள் அனைவருமே பிச்சைக்காரர்களாக மாறிவிட்டார்கள் எப்படிப்பட்ட பிச்சைக்காரர்கள் என்றால் குறிப்பாக அன்பிற்கும் இயங்குவர்களாக மாறிவிட்டார்கள் எல்லோருமே தன்னை யாராவது அன்பு செய்ய மாட்டார்களா தன்மை யாராவது கருணை காட்ட மாட்டார்களா தனக்கு சாதகமாக பேச மாட்டார்களா தன்னோடு பயணிக்க மாட்டார்களா என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர நான் பிறரோடு பயணிப்பேன் நான் என்னால் முடிந்த உதவியை பிறருக்கு கொடுப்பேன் பிறருக்கு உதவி செய்வேன் பிறரோடு என்னுடன் இருப்பதை பகிர்ந்து கொள்வேன் பிறருக்கு நான் எப்பொழுதுமே உதவியாக இருப்பேன் என்னுடைய அன்றை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு தாராளமாக கொடுப்பேன் என்ற ஒரு சிந்தனை நம்மிடையே இல்லை என்றும் அந்த மருத்துவர் கூறுவார் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே இதையெல்லாம் நாம் இயேசுவின் வாழ்வில் பார்க்கிறோம் அவர் இந்த மண்ணுலகில் எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது நமக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் இறுதியில் தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்து நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பாக அவருடைய உயிரை விளையாட கொடுத்திருக்கின்றார் அத்தகைய ஒரு தாராள அன்பை நாம் இயேசுவிடம் விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்த இயேசுவிடம் நாம் பார்க்கிறோம் அவருக்கு கைமாறாக நாம் அவருக்கு கொடுக்க இருப்பது என்ன என்று சிந்தித்து பார்ப்போம் கிறிஸ்துவ பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் நேரடியாக கடவுளுக்கு எதையுமே கொடுக்க இயலாது ஆனால் நம்மோடு பயணிப்பவர்கள் நம்மோடு வாழ்பவர்கள் மூலமாக நாமும் கிறிஸ்துவின் சீடன் அல்லது சீடத்து என்பதை நிரூபிக்க முடியும் அவற்றை நாம் நம்முடைய குடும்பங்களிலிருந்தே துவங்குவோம் கணவர் மனைவி பிள்ளைகள் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்பதன் மூலமாக என்னை குடும்பத்தில் அனைவரும் அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்புவதற்கு பதிலாக நான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரையுமே அன்பு செய்ய வேண்டும் எனக்கு எல்லோருமே பணிகளை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுவதற்கு மாறாக நான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லோருக்குமே பணிகளை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் வளர்த்து கொண்டு சென்று வந்தால் நாமும் விண்ணிலையில் வாழ்பவர்களாக அல்லது விண்ணிலையிலிருந்து ஆசை பெற்றவர்களாக ஏனென்றால் நாம் அனைவருமே விண்ணிலையிலிருந்து ஆசை பெற்றவர்கள் நம்முடைய ஒவ்வொரு திருவிருச்சாதிகள் வழியாகவும் தூய ஆவியை நாம் நிறைவாக பெற்றுக் கொள்கிறோம் தூய ஆவியை வருவது என்பது விண்ணக ஆசிரியை நிறைவாக வருவதற்கு சமம் அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்மையே கொடுத்து நம்முடைய அன்பையே கொடுத்து நம்முடைய நேரத்தை கொடுத்து நம்முடைய பணிமுறைகளை கொடுத்து வாழ்வதன் மூலமாக தூய ஆவியை நிறைவாக பெற்றவர்கள் விண்ணக கொடைகளை நிறைவாக பெற்றவர்கள் என்ற ஒரு சாட்சிய வாழ்வை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் மற்றவர்களையும் அத்தகைய ஒரு வாழ்வுக்கு வாழ அத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ அழைத்து செல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு தாராள மனத்தை இறைவன் நமக்கு தந்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த கொடையை நிறைவாக பெற்ற மக்கள் நாம் என்று பிறருக்கு சாட்சி பகிர்ந்து வாழ தொடர்ந்து விருதுகளில் வர வேண்டி பங்கேற்போம்
சகோதர சகோதரிகளே இன்றைய உங்களுடைய மாற்றி பயில் என்னால தலையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள். அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு கூட செய்தவிடும்
மேலும் உயிர்கள் எது நோக்கம் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கம் நிலவுகொண்டு உமது திருமுக ஒளியினுள் கேட்டருளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மிதமரியா அவருடைய கணவனான விதியோ சேர்த்தோ புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாடு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேந்து வருபவர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய் ஆவியாயினின்றி எல்லா புகழும் மாட்சியும் என்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவு செல்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரே விண்ணுல சார்ந்த சிந்தனையை கொண்டு விண்ணுல சார்ந்த செயல்களை செய்து வாழ அழைக்கும் தேவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோ ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் இருந்தவர்கள் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும்.
Thank you.